ஸ்ரீ சாய்ராம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 20 33 அமரருக்கு முன் சென்று 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழா 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்கு நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் செப்பென்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்கு நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய் இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய் கண்ணனை பலவிதமாக துயிலெழுப்ப முயற்சிக்கும் கோபியர் நப்பிண்ணையின் உதவியையும் நாடுவதை கூறும் பாசுரம் இது. 33 அமரருக்கு முன் சென்று என்று கூறி 33 கோடி தேவர்களுக்கு ஏதாவது ஒரு துயர் என்றால் அதற்கு முன்பே சென்று அவர்களுடைய பயத்தை போக்கி அவர்களை காக்கும் கண்ணனை எழுப்புகிறார்கள். தேவர்களுக்கு துயர் வருவதற்கு முன்பே அவர்களை காத்தான் கண்ணன். கலியுகத்தில் திருமதி கஸ்தூரி அவர்கள் கன்னட மொழியில் பாட்டு எழுதி பகவான் பாபாவிடம் பாடி காட்டுகிறார். உன்னை காண ஓடோடி வந்தேன், என்னை கைவிட வேண்டாம் சுவாமி என்று அவர் முடித்தவுடன் கூப்பிடும் முன் வருவானே, கேட்கும் முன் தருவானே என்று தன்னை பற்றி தானே கூறிய பாடல் மூலம் பகவான் பாபாவின் கருணையை நாம் அறிகிறோம். நாம் கூப்பிடுவதற்கு முன்னரே வந்து நம் துயர் தீர்ப்பதில் பாபாவுக்கு நிகர் அவரேதான். கண்ணன் நேர்மையானவன், ஆற்றல் மிக்கவன், அதாவது பக்தர்களை காப்பவன், பகைவர்களை அழிப்பவன். அது மட்டுமல்ல, எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன், தூயவன் என்கிறார்கள் கோபியர்கள். இந்த குண விசேஷங்களை பகவான் பாபாவிடமும் காணலாம். மைசூர் மாகாணத்தில் அரசாங்க உயர் அதிகாரியின் உதவியாளராக பணியாற்றிய திரு அனந்தப்பாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அனந்தப்பா மிக எளியவர், ஆனால் அவர் பக்தியோ மிக உயர்ந்தது. அவரது மகளுக்கு மைசூர் ரயில்வே பணியாளருடன் திருமணம் நடந்தது. மிகுந்த சந்தேக பிராணியாகிய மருமகன் தன் மனைவியை சந்தேகித்து கைதி போல் நடத்தினான். துன்பம் தாங்காத அந்த பெண், பாபாவிடம் அழைத்துச் செல்லுங்கள், அவர் நான் உண்மையானவள் என்று கூறினால் மட்டுமே இனி நான் உயிர் வாழ்வேன் என்று கூற, பெங்களூரிலிருந்து அனந்தப்பா, அவர் மனைவி, மகள் மற்றும் மருமகன் புட்டபர்த்தி வருகின்றனர். நேர்காணலில் பகவான் அந்த பெண் ஸ்ரீராமனின் மனைவி சீதா, சிவபிரானின் மனைவி பார்வதி போன்ற பதிவிரதை என்று கூறுகிறார். ஆனாலும் மனம் திருந்தாத அவர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. பெங்களூர் செல்ல பெனுகொண்டாவில் ரயிலில் ஏறினர். அனைவரும் 3ஆம் வகுப்பில் ஏறினர். மருமகன் மட்டும் 1ஆம் வகுப்பில். நள்ளிரவில் மருமகன் இருந்த 1ஆம் வகுப்பில் ஒரே ஒளிவெள்ளம். கண்கள் கூச மருமகன் எழுந்து பார்க்கிறார். பகவான் பாபா அவருக்கு சூடு கொடுப்பது போல் கன்னத்தில் அன்புடன் அரைந்து, நான் கூறியும் நீ நம்பவில்லையா? உன் மனைவி குற்றமற்றவள், அவள் என் குழந்தை, கஷ்டப்படுகிறவர்கள் அனைவருமே என் குழந்தைகள்தான் என்று கூறி அவனிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்தி நல்வழிப்படுத்தினார். ஸ்ரீ ஆண்டாள் இப்பாசுரத்தில் நப்பிண்ணையின் உயர்வை கூறியிருக்கிறாள். அவளுடைய மென்மையான சரீரத்தை குறிப்பிட்டு அவள் கொண்ட பக்தியும் வைராகியமுமே கண்ணனை வெளியே வரவிடாமல் தடுக்கிறது என்று எண்ணிய கோபியர் அவளிடமே விண்ணப்பிக்கின்றனர். திருமகளின் உருவான நப்பிண்ணையிடம் உக்கமும் தட்டொழியும், அதாவது விசிறியும் கண்ணாடியும் தந்து கண்ணனை அனுப்ப வேண்டுகிறார்கள். ஒருவர் விசிறும் போது வரும் காற்று அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கு அருகில் இருப்பவருக்கும் இனிமை அளிக்கிறது. அதே போல் நம் செயல்கள்
பிறருக்கும் நன்மை பயப்பதாய் இருக்க வேண்டும். பிசுறுவதைப் போல தன்னலமற்ற சேவை செய்யும் போது யாருக்கு சேவை செய்கிறோமோ அவருக்கு மட்டுமல்லாது சேவை செய்பவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. கண்ணாடி பார்ப்பவரின் உருவத்தை மட்டுமே காட்டும், நமது அழகியோ அழுக்கையோ அல்ல. அவற்றை தன்னில் ஒட்டிக்கொள்ளாது. அதுபோல நாம் இந்த உடலை எந்த நேரமும் காலி செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த மறைபொருளை வைத்திருக்கிறாள் கோதா பிராட்டியார். நப்பிண்டையின் பக்தியும் வைராகியமும் மிகவும் உயர்ந்தது. அதுபோலவே ஒரு சின்ன குழந்தையின் பக்தியும் அன்பும் எவ்வளவு உயர்ந்தது என்று பாபா நமக்கு காட்டி கொடுத்ததை பார்ப்போம். மும்பை தர்ம கஷேத்திரத்துக்கு பகவான் பாபா ஒரு முறை விஜயம் செய்த போது பாலவிகாஸ் குழந்தைகள் அனைவரும் ஒரு குழுவாக தரிசனத்துக்கு வந்து அமர்ந்திருந்தனர். அந்த குழந்தைகள் அனைவரின் கையில் பகவானுக்கு வழங்க ஒரு அழகிய ரோஜா மலர் இருந்தது. அப்போது அவர்களுடன் சேர்ந்து கொள்ள ஒரு குட்டி பையனும் வருகிறான். அவன் பாலவிகாஸ் வகுப்புகளுக்கு தவறாமல் செல்பவன். ஆனால் 5 வயது நிறையாததால் அவனை பாலவிகாஸ் மாணவர்கள் பட்டியலில் சேர்க்கவில்லை. அவனை ஒரு வரிசையின் கடைசியில் உட்கார அனுமதித்தார்கள். அந்த குழந்தை அப்போதுதான் கவனித்தான், எல்லா பாலவிகாஸ் குழந்தைகள் கையிலும் ஒரு ரோஜா மலர் இருக்கிறது. தன்னிடம் இல்லை என்று வருத்தப்பட்டான். தானும் பகவானுக்கு ரோஜா மலர் அளிக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவனுக்கு ரோஜா மலரை தர யாரும் முன்வரவில்லை. அங்கு விளைந்திருந்த ஒரு காட்டு செடியில் ஒரு சிறிய மலரை அந்த சிறுவன் பறித்து அதை தன் கையில் வைத்து கொண்டான். வழிமேல் விழி வைத்து பகவான் வருகைக்காக காத்திருந்தான். பகவான் தரிசனத்துக்காக வந்தார். பாலவிகாஸ் குழந்தைகளை கண்டதும் அவர் முகம் மலர்ந்தது. குழந்தைகள் அருகில் வந்து தரிசனம் அளித்தார். அனைத்து குழந்தைகளுக்கும் தன் ஆசிகளை வழங்கினார். இந்த சிறுவன் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகில் வந்தார். இந்த சிறுவனும் மிகுந்த அன்போடும் பக்தியோடும் அந்த சிறிய மலரை பகவானுக்கு அளிக்க கையை உயர்த்தினான். பகவானும் மிகுந்த அன்போடும் பரிவோடும் அந்த பூவை பெற்றுக்கொண்டார். அந்த கணம் இந்த சிறுவனின் முகமே ஒரு பூவை போல மலர்ந்தது. அவனுக்கு பரம சந்தோஷம். வேறு எவரிடமிருந்தும் பூவை பெற்று கொள்ளாமல் இந்த சிறுவனிடமிருந்து மட்டுமே பூவை, அதுவும் அத்தனை சிறிய காட்டு மலரை பகவான் பெற்று கொண்டதில் அனைவருக்கும் ஆச்சரியம். அது மட்டுமா, அன்றைய நாள் நிகழ்ச்சி முடியும் வரை அந்த சிறிய மலரை பகவான் தன் கையிலேயே வைத்திருந்ததை அனைவரும் கண்டனர். அந்த சின்னஞ்சிறுவனின் அன்புக்கும் பக்திக்கும் வேறு ஏதாவது சான்று வேண்டுமா என்ன? பகவானுக்கு குழந்தைகளை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் குழந்தையின் மனம் மாசுகள் இல்லாதது. தன் பெற்றோர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களிடம் தான் என்ற அகந்தை கிடையாது. அதனாலேயே பல அதிசயங்கள் நடக்கின்றன. மனிதன் வளர வளரத்தான் அகந்தை அதிகரித்து சந்தேகம் தோன்றுகிறது. இப்படியெல்லாம் நடக்குமா என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு குழந்தை மனதுடன், அதாவது சைல்ட் லைக் இன்னசென்ஸுடன் பகவானிடம் பூரண சரண் அடைய வேண்டும். குழந்தை எப்படி முழுவதுமாய் தன் பெற்றோரையே எல்லாவற்றுக்கும் நம்பி இருக்கிறதோ அப்படி பகவானிடம் நாம் சரண் புகுந்து அவரை நம்பி வாழ வேண்டும். அப்பொழுது அவர் எப்போதும் நம்முடன் நம்மை சுற்றி அரணாக இருப்பதை நாம் உணர முடியும். இப்போதே எம்மை நீராட்டையில் ஓர் எம்பாவாய் என்று நாச்சியார் கூறியதைப் போல, உம்மை சரணடைந்தோம் சுவாமி, இப்போதே எங்களை ஆட்கொள்ளுங்கள் என்று பகவானிடம் நாம் வேண்டுவோம். ஜெய் சாய்ராம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். செப்பமுடையாய் திரளுடையாய், திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பென்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்கு நப்பினை நங்காய் திருவே துயிலழாய். செப்பென்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்கு நப்பினை நங்காய் திருவே துயிலழாய். உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை, உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை, இப்போதே எம்மை
போதேயம்